ஹலோ வணக்கம். இப்போ இந்த இந்த தோட்டத்தில் இருக்கிறோம். இது வந்து மல்லி செடின்னு பேர். இந்த மல்லிப்பூன்னு சொல்கிறாங்க இல்லையா, மதுரை தான் மல்லிப்பூ ஃபேமஸ்ஸு. அந்த அந்த ஊர் இங்கே எங்கள் தோட்டத்து எங்கள் ஏரியாவில் விளையுது. மல்லி செடின்னு பேர். இப்போ சார் பாரு, ஒரு பவர் டில்லரில் அவர் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஃபார்ம் எக்யூப்மெண்ட்டு, ஃபார்ம் எக்யூப்மெண்ட். இது அக்ரி என்ஜினியரிங்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். அவர் சார் கையில் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மிஷினை யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கிறாரு. நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஒரு ஒன் மேன் அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மல்லி செடி. மல்லி சில டைமில் உங்களுக்கு விலை 1000 ரூபா கூட போகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொரு பூச்செடி என்னென்னா, இங்கே வந்து இது வந்து ஜாதி மல்லின்னு பேர். இந்த பூச்செடிக்கு பேர் ஜாதி மல்லி. இது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே ஒரு பெரனியல் கிராப்னே சொல்லலாம். ஒரு 20-30 வருஷமாக வரும். ஒவ்வொரு வருஷமாக அதை கட் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணணும். நம்ம எப்படி ஹேர் கட்டிங் பண்ணுற மாதிரி அதுக்காக கட் பண்ணி ட்ரிம் பண்ணணும். அப்போ அதை மறுபடியும் வளரும். ஒரு 2 அல்லது 3 மாதம் அந்த ஈல்டு இல்லாமல் இருக்கும். மறுபடியும் ஈல்டு வந்துடும். ஈல்டு வந்தால் இதெல்லாம் பறித்து அந்த மொக்காக இருக்கிறதெல்லாம் பூ மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே வந்து அது வந்து தலைக்கு வைக்கிறதுக்கும் அப்புறம் இதுக்கும் கோயில்கள்லேயும் அதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த விரிஞ்ச பூ இருக்கு இல்லையா, இந்த விரிஞ்ச பூ வந்து அதை அப்படியே பறித்து எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் எசன்ஸ் எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க? எசன்ஸு, ஃப்ராக்ரன்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த எசன்ஸ் எடுப்பாங்க. எசன்ஸ் எடுப்பாங்க. அதெல்லாம் தான் இதனுடைய ஒரு பலன்கள். இது ஒரு நல்ல பயிர் தான். கொஞ்சம் தண்ணி அவ்வளோ அதிகமாக தேவையில்லை. ஒரு கரும்பு வாழை அது அந்த அளவுக்கு தண்ணி, நெல் மாதிரி அந்த அளவு தண்ணி தேவையில்லை. இது ஒரு எங்கள் ஊர்லேயே ஒரு பசுமையான ஒரு ஏரியா இது. இது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.